ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சிபுரத்தில் நாயகியாக வீட்டில் இருக்கும் காமாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரி விழா ஏக தடபுடலாக நடக்கும் அந்த விழாவுக்கு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வருவா பல ஆண்டுகளுக்கு முன்பு கடலூர்லேருந்து ஒரு முதிய தம்பதி நவராத்திரியை ஒட்டி அம்பாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா கூட்டம் அதிகமாக இருந்தது அம்பாள் சந்நிதியை நெருங்கினப்போ அங்கே சுவாசினி பூஜைக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருந்ததை பார்த்தா அந்த பெண்மணி தன் கணவர்கிட்ட இந்த தம்பதிகள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவா அம்பாள் சன்னதி முன்னாடி உக்காந்து பூஜை பண்ண போறா நமக்கு இவ்வளோ வயசாகிடுத்து ஆனால் நமக்கு இந்த குடுப்பனை இல்லையேன்னு வருத்தப்பட்டா சரி விடு யார் யாருக்கு என்ன குடுப்பனை இருக்கோ அதுதான் நடக்கும் இதை நினச்செல்லாம் வருத்தப்படாத அம்பாளை தரிசனம் பண்ணிட்டோம் இல்லையா அது ஒன்றே இந்த நவராத்திரியில் கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படின்னு ஆறுதல் சொல்லி மனைவி அழைச்சிட்டு போனார் தரிசனம் முடிஞ்சதும் காஞ்சி சங்கர மடத்துக்கு போய் மகா பெரியவாளை தரிசிக்கிறதுக்காக வரிசையில் நின்னா மகா பெரியவா ஆள்காட்டி வரல அசைச்சு அவளை கூப்பிட்டார் அவ பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினா நேராக காமாட்சி கோவிலுக்கு போங்கோ அங்கே நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரி இருப்பார் அவரை போய் பாருங்கோன்னார் பெரியவா பெரியவா இப்போதான் நாங்கள் அம்பாள் தரிசனம் முடித்து அங்கேருந்து வரோம் அப்படின்னு அந்த தம்பதி சொன்னான் பரவாயில்ல இன்னொரு தடவை போங்கோ நான் சொன்னதை செய்யுங்கோ தம்பதிகளும் உடனே கோவிலுக்கு போய் சாஸ்திரிகளை பார்த்தா பெரியவா அனுப்பி வச்சார் அப்படின்னு விவரத்தை சொன்னா ராமச்சந்திர சாஸ்திரிகள் அவாகிட்ட சரியான நேரத்துக்கு தான் பெரியவா உங்களை அனுப்பி வச்சிருக்கார் சுவாசினி பூஜைக்கு ஒரு தம்பதி குறைஞ்சது யாரை தேர்வு செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பெரியவாளே உங்களை அனுப்பி வச்சுட்டாருன்னார் அவளுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம ஆதங்கப்பட்டது எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சிது எல்லார் உணர்வையும் அறிஞ்ச ஞானியாக இருக்காரேன்னு அவள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா தம்பதி பூஜையில் ஒருத்தரா அவளும் உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சுவாசினி பூஜை பண்ணினேலா அப்படின்னு பெரியவா கேட்கவும் தங்களோட தேவையை நிறைவேற்றி வச்ச அந்த மனித தெய்வத்தோட பாதங்களில் ஆத்மார்த்தமாக விழுந்து வணங்கினா மகா பெரியவா அருள் வாக்கு உடம்பால் செய்கிற நல்லதை மட்டுமே நாம் அஹிம்சைன்னு நினைச்சுன்னு இருக்கோம் யாருக்கும் எந்த விதமான துன்பமும் ஏற்படக்கூடாதுன்னு மனசால் நினைக்கிறது கூட அஹிம்சை தான் யாராவது நமக்கு கெடுதல் பண்ணினாலும் நாம் அவளுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது மனசில் எப்போவும் அமைதி நிலைச்சிருந்தா போகிற இடத்துல எல்லாம் சாந்தம் பரவ தொடங்கும் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றாலையும் அஹிம்சையை பின்பற்றுபவன் கொடிய பகைவன் கிட்ட கூட அன்பு செலுத்துவான் தவறு செய்பவர்களை தண்டிக்காமல் அவர்களை குழந்தையாக பாவிச்சு அன்பால் திருத்த முயற்சி பண்ணணும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர